அனைவருக்கு வணக்கம். இந்து சனாதன தர்மத்தை எப்பாடுபட்டாவது ஒழித்தே ஆக வேண்டும் என்று சிறுபிள்ளைத்தனமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது, சென்னையில் பெய்த மழையில் 2 நாட்கள் மின்சாரம் இன்றி தவித்தேன். முத்து மாரியம்மன் கோவிலில் சமைத்த சாம்பார் சாதம்தான் எனக்கு கிடைத்தது என உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். பொதுவாக ஆலயங்கள் அன்று முதல் இன்று வரை வறியவர்களுக்கு வாழ்வளிக்கும் இடங்களாகத்தான் இருந்து வருகின்றன. பூக்கார பெண்ணில் இருந்து ஏராளமானோர் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லாத திருமாவளவன் போன்றவரை பசியாற்றி விடுவதும் அதே கோவில்கள்தான். அப்படி இருக்க எப்படி இந்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், கோவில்களை எல்லாம் இடித்துவிட்டு புத்த விகாரை அமைக்க வேண்டும் என்று திருமாவளவன் பேசி வருகிறார் என புரியவில்லை. அவரது இந்த பேச்சில் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். சென்னை மழை வெள்ளத்தால் 2 நாட்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்தாராம். இது நேரடியாக கூட்டணி தலைமையான திமுகவை தாக்குவது போலத்தான் உள்ளது. ஏனென்றால் அவர்கள்தான் பெருமழையால் சென்னையில் எந்த மாமூல் வாழ்க்கையும் பாதிக்கப்படவில்லை, வெள்ளம் எங்கும் தேங்கவில்லை என தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஒருவேளை கூட்டணியை உடைக்க திருமாவளவன் தயாராகிவிட்டாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. அது தவிர அண்மையில் மோடியின் டிஜிட்டல் இந்தியாவின் படி QR கோடை பயன்படுத்தி தனது கட்சிக்கு நிதி திரட்ட வசூல் வேட்டையில் இறங்கி இருக்கிறார் திருமாவளவன். ஆக பணத்துக்கு பஞ்சமே இல்லாத போது கோவில்களை வெறுக்கும் திருமாவளவனுக்கு அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அதுதான் கோவில்கள் என்று கர்ஜித்த திருமாவளவனுக்கு அந்த மாரியம்மன் தான் பசி போக்கியிருக்கிறாள் என்பது எவ்வளவு பெரிய கடவுள் அனுக்கிரகமாக இருக்கும் என்று பாருங்கள். இனிமேலாவது திருமாவளவன் வெடிகுண்டு முருகேசன் போல இந்து தர்மத்துக்கு எதிராக வாய் வலிக்க பேசாமல் சனாதனத்தை பின்பற்றி மனம் சாந்தி அடைவார் என நம்புவோம். நன்றி.